வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி மின்வேலிகள் உள்ளிட்ட மின்வேலிகள் அமைக்க முன் அனுமதி பெறுவது கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மின்வேலிகளை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி சமூகத்தினரை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி பகுதியில் 84 லட்சத்தில் கட்டப்பட்ட 9 புதிய நியாய விலைக் கடைகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறர் நலனுக்காக உறுப்புதானம் செய்கின்ற மத்திய அரசு பணியாளர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர ஏதுவாக 42 நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளனர். 7 ரயில்களில் குளிர்சாதன வசதியுடைய பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய் என்று ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் துவங்கிய பிளாஸ்மா கண்காட்சி வருகின்ற 7ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று ஆளுநர் ரவி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பாக ரிலையன்ஸ் ADA குழுமத்தின் தலைவர் அனில் அம்பானி அவர்களிடம் அமலாக்கத்துறையினர் நேற்று 8 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று அவரது மனைவி டீனா அம்பானி அவர்களை விசாரணைக்காக அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகியுள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அடுத்த 30 நாட்களில் 90% நிறைவடையும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழக காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்று KS அழகிரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர் ஒளிரும் விளக்குகளை அகற்ற சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஒப்படைக்க கோரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கர்நாடக அரசு வழக்கறிஞர் கடிதம் எழுதியுள்ளார். SNJ குழுமம் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 2 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட 19 மாநிலங்களுக்கு 6,194 கோடியை பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கோவை செம்மொழி பூங்காவிற்கு 45 ஏக்கரில் 172 கோடிக்கு முதற்கட்டு பணி தொடங்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகளில் 76% வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருப்பதி இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை வருகின்ற 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைக்க உள்ளார். பாரத் 6G தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2030ஆம் ஆண்டிற்குள் அதிவேக இணைய சேவை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நமக்கு நாமே திட்டத்திற்காக 100 கோடி ரூபாயை விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல்முறையாக ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் தொழில்நுட்ப திட்டம் சென்னை போக்குவரத்து காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஜூன் மாதத்தில் மட்டும் பக்தர்கள் 166 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 43,616 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75.80 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.